தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நல்ல ஈவுகளை கொண்டு நல்ல விஷயங்களை தேவனுக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்யும் போது ஆண்டவருக்கு அது மகிமையை சேர்க்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யோவான் 3:16-17 என்ன சொல்லிருக்குன்னா, உண்மையான அன்பு எது என்பதை இவ்வாறே நாம் அறிவோம், இயேசு அவரது ஜீவனை நமக்காக கொடுத்தார், எனவே நாம் நமது ஜீவனை கிறிஸ்துவில் நமது சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஒரு அருமையான ஒரு மாலை வேளையில் இந்த ஒரு செய்தியை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனினும் நீங்கள் வந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு வந்து சரியாக வந்து இந்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டுமோ எனக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நான் ஏதாவது தவறு செய்தாலும் அவர்கள் என்னை திருத்த நான் வந்து ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஒரு நாளில் வந்து நான் இந்த ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு டாபிக் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஆவிக்குரிய நற்கனிகள். இது ஏன் வந்து ஒரு சூஸ் பண்ண வேண்டியிருந்தேன்னா, இது வந்து நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து, அதாவது 2000 அப்போ நான் அந்த காலேஜில் வந்து ஒரு ரேங்கிங் தொழில மாட்டிக்கும் போது ஒரு பைபிள் கிடச்சிது. அப்பத்துலேருந்தே வந்து இந்த ஒரு ஆவிக்குரிய நற்கனிகளை பற்றி வந்து நான் அறிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து அது அதை பற்றி ரொம்பவும் ஆராய்வதற்கான எனக்கு வந்து கூறுகள் இல்லை. இப்போ வந்து ஒரு புத்தகங்கள் அப்படின்லாம் இல்லை, கம்ப்யூட்டர் கிடையாது, கிறிஸ்துவ குடும்பத்தில் இல்லாதனால அது சொல்வதற்கும் வந்து யாரும் கிடையாது. இந்த சர்மன் ஆன் த மவுண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல உயர்ந்த கருத்துக்கள். இதை வந்து வாழ்க்கையை வந்து ஒரு ஒழுக்கமான பாதையில் கொண்டு செல்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு அன்பை வந்து மற்றவர்களுக்கும் நாம் வந்து காட்ட வேண்டும் என்றால் அதை வந்து நம்ம வந்து எவாஞ்சலிசம் பைபிள்ஸ் வந்து இது பண்றாங்க, எவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோம். அதாவது பொசஸிங் தி கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ், அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. ஏன்னா ஒரு இடத்துல இப்போ வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தை, when we take God's word, நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், அப்போ வந்து நம்ம பழக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நம்ம அந்த வார்த்தையை எடுத்துட்டு போகும்போது நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும் போதே வி ஆர் சப்ஜெக்டட் இன் டு ஸ்க்ரூட்டனி, நம்மளை அவர்கள் பரிசீலிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ், நல்ல பண்புகளை உடையவர்களாக இல்லாமல் இருந்தால் நாம் ஆண்டவரின் வார்த்தையை நாம் கொண்டு செல்லும் போது அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதனால இந்த ஒரு பண்பே வந்து முக்கியமான ஒரு பாத் ஆஃப் எவாஞ்சலிசம். நாம் வந்து கிறிஸ்துவ பண்புகளை கொண்டு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதே வந்து அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு இட்ஸ் எ கிராஸ், ஒரு மேக்னெட்டிக் புல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவர்களை ஈர்ந்து இழுத்து கொள்ள கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு பண்புகள் வந்து நம்ம கிறிஸ்துவின் வார்த்தையை வந்து நம்ம அவர்கள் சொல்றதுக்கு ஏதுவாயிருக்கும். இது இந்த பண்புகள் வந்து நமக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும், அது ஒரு நாடாக இருக்கட்டும், இந்த உலகாக இருக்கட்டும், நம்மளுடைய நெய்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாகவே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு தடை சொல்ற ஒரு சட்டமும் கிடையாது. இப்படி இருக்க இப்படி வாழ்றதுனால, இந்த ஒரு குவாலிட்டிஸை ப்ரொசஸ் பண்றதுனால நம்ம வந்து ஒரு தவறான வழியை பின்பற்றுறோன்றதோ சொல்றதும் கிடையாது. எல்லாமே நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கு. நான் இந்த பிரசங்கத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சும்மா ஒரு ஸ்லைட் மாதிரி போடலாம், இப்போ குழந்தைகளை வந்து முன்வைத்து நான் சில இதெல்லாம் செய்வேன், கொஞ்சம் விஷுவலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில இமேஜஸ் அதுவாகவே அது ஃபார்ம் ஆச்சு இந்த பவர் பாயிண்ட்ல. இந்த ஒரு
ரீசன்ட் வேர்ஷன்ஸ் எதாவது இருக்கான்னு தெரியல. ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு அதுவே வந்து கேதர் பண்ணுச்சு சில விஷயங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்புறம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து சரியான ஒரு வசனங்கள் அதெல்லாம் தேட ஆரம்பிக்கும். மெக்கார்த்தர் பைபிள், நான் சொல்வது வசனங்கள் எல்லாமே வந்து நான் பைபிளில் படிச்சுதான். எனக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, யாரும் சொன்னது கிடையாது. ஸோ அதில் ஏதாவது தவறுதுகள் இருந்தால் நான் திருத்திக்கிறேன். ஸோ நான் அந்த அனுஷன் அந்த ஒரு அந்த அந்த பிடிஎஃப் கம்பைலேஷன் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் த ட்ரூ வைன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம இந்த பண்புகளை உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் தேவன் நம்மை அறியாவிட்டால், நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பண்புகள் நமக்கு வராது. அது வந்து நம்ம அனுபவத்தால் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறதுலேருந்து தெரிய வரும். ஸோ அந்த ஆண்டவரோடு நம்மளோட தொடர்பு இல்லைன்னா நமக்கு இந்த பண்புகள் வர வாய்ப்பே இல்லை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலாத்தியர் அதிகாரம் 5 அது அதில் தான் அந்த வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அதில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அதிகாரத்தில் வந்து முதல்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா முதல்ல வந்து கிறிஸ்டியன் லிபர்ட்டி, அந்த ஒரு சுதந்திரம், அதை பற்றி அவர்கள் கூற ஆரம்பிக்கிறார்கள். அதில் என்ன சொல்லுவார்னா, வி ஆர் ஃப்ரீடம், கிரைஸ்ட் ஹஸ் செட் அஸ் ஃப்ரீ. நம்ம நமக்கு வந்து அந்த ரட்சிப்பை கொடுத்து நீதியின் சால்வை கொடுக்கறதுனால நம்ம அந்த ஒரு பாவம், அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நாம் வந்து விடுபடுகிறோம். நம்ம அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு, அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த ஒரு மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு ஒரு ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கவங்க, அந்த காலத்தில் அடிமையாக வேலை செய்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க உழைக்கிறத தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. உடுக்க உடை, உண்ண உணவு, இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே பார்க்க முடியாது. ஆனா அந்த ஒரு கட்டிலிருந்து அவங்க வெளிவரும்போது அந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வந்து அளவில்லாம இருக்கும். அந்த ஒரு ஸ்லேவரி, அந்த வெளியிருந்து வரும்போது நம்ம உடனே என்ன இருக்கணும், அது மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல இருந்துதான் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளை மீட்டு எடுத்துக் கொள்கிறதா? இல்லை, நம்மளுடைய பாவங்கள், உதாரணமாக சொன்னாங்க, ஒரு 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 கோபமான ஒரு பழக்கமாக இருக்கலாம், இதுல இருந்து ஆண்டவர் வந்து நம்ம ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், இதுல இருந்து ஆண்டவர் வந்து அதுக்கான தண்டனைகள் இருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். அந்த ஒரு சந்தோஷம் நம்ம வந்து மற்றவங்களுக்கும் வந்து அந்த ஒரு சந்தோஷம், அதனால் ஆண்டவர் நம்மளை ரட்சித்த ஒரு அன்பினால் நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்பு இல்லாவிட்டால் நமக்கு ஒரு நல்ல ஒரு இந்த ஒரு கிறிஸ்துவ பண்புகள் நமக்கு வரவே வாய்ப்பு இல்லை. இப்ப ஏன் கேட்டீங்கன்னா, இப்போ சிலர் வந்து நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், அதாவது அன்பே இல்லாம வளர்ந்துருக்கலாம், ரொம்ப ஒரு கொடிய ஒரு போக்குல வந்து வளர்ந்துருக்கலாம், அன்புன்னா என்னன்னே தெரியாதா, அப்படி இருக்கலாம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அன்புன்றது எப்படி நமக்கு முதல்ல உணர்வோம்னா, அன்புன்றது நம்ம அந்த ஒரு வேர்ல்டி டெஃபினேஷன் வச்சு போறதுல ஒரு அஃபெக்ஷன், இப்போ அந்த ஒரு ஃபேமிலி அஃபெக்ஷன் அது மாதிரி இல்லை, இது வந்து தேவனோட அன்பு. அது எப்படி நம்ம போறோம்னா, ஆண்டவர் நம் மீது அன்பு கூறாவிட்டால் நமக்கு அவர் மீது அன்பு இருக்காது. முதல் ஆண்டவர் தான் நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கிறார், அவர் தான் நமக்கு ரட்சிப்பு தருகிறார். அந்த ஒரு ரட்சிப்பினால் வந்து நமக்கு வர்ற அன்பு, அது வந்து ஒரு பொண்ணையோ ஒரு ஒரு வெள்ளியையோ கொடுத்து நம்ம வந்து அந்த ரட்சிப்பை வாங்கல, நம்மளோட சுய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தாலேயோ அந்த ரட்சிப்பை நம்ம வாங்கல. அவர் வந்து அவரோட அவர் சிந்தன ரத்தத்தினால், அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் அந்த ரட்சிப்பை வாங்கும். அதனால் நமக்கு வந்து அவருடைய வழி நடத்துதினாலும் அந்த ஒரு தூய ஆவியின் வழி நடத்துதல் இல்லாம நமக்கு வந்து அன்பு வராது. ஏன்னா இப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில வீடியோஸும் பார்க்கும்போது, மெக்கார்த்தர் அவருடைய வீடியோஸ் இதை பத்தி எல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு அதிகாரத்திலேயே வந்து தீய குணங்கள் எல்லாம் வந்து சுட்டி காட்டுற மாதிரி சில வசனங்கள் வரும். அதாவது ஒரு ஒரு தீய பழக்கங்களையோ ஒரு தீய குணத்தோடு ஒரு செய்கையை செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். ஒருத்தரை திட்டுறதோ, ஒருத்தர் கோவப்படுறதோ, இதெல்லாம் வந்து நம்மளை சூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு இது மாதிரி ஒருத்தர்கிட்ட அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தா நம்ம ரியாக்ட் பண்றது நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஆனா ஆவிக்குரிய நல்ல ஒரு குணங்களை வந்து இன்னைக்கு நான் வந்து போறேன், இன்னைக்கு நான் வந்து அன்போடு இருக்கேன், நாளைக்கு வந்து நான் சந்தோஷமா இருக்கேன், நாளன்னைக்கு வந்து நான் அமைதியா இருக்கேன்னு வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்ம
வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து கொண்டது. இப்ப நம்ம நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா விடுதலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு ஏழ்மை இருந்தது, ஏழ்மை இருந்தது, ஒரு கல்லாமை இருந்தது, எவ்வளவோ விஷயங்கள். ஒரு நாட்டை வந்து முன்னேறவே விடாத ஒரு நிறைய விஷயங்கள், அதாவது இந்தியன் சோசியல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க, மூட பழக்கங்கள், இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்குமா, அதாவது விஷய சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு வந்து ஒரு ப்ராப்ளத்தினால இன்னொன்று வரும், இன்னொரு ப்ராப்ளத்தினால அது இன்னொரு சோசியல் ப்ராப்ளம் வரும். இதை வந்து உடைக்க முடியாது, அது வந்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பிரேக் பண்ண முடியும். அது அதே மாதிரி இந்த ஒரு நல்ல பண்புகள், இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்து எல்லாமே ஒன்னோட ஒன்று பிணைந்தது. அதுக்கு பிரதானமான ஒரு பண்பு வந்து அன்பு கூறுவது. அந்த அன்பு கூறுவது வந்து நம்ம முதல் தேவன் நம் மீது அன்பு கூறுகிறார். அதனால அந்த ஒரு அன்பினால நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு ரட்சிப்பை பெறுகிறோம், அது வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. அது அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே தேவையில்லை. நம்ம நம்ம செல்வந்தராக இருக்கலாம், நம்ம வந்து ஒரு ஏழையாக இருக்கலாம், நம்மளால வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வெற்றியாக முடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம், மற்றவர்களை போல இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ரட்சிப்பு இருக்கிறது என்ற ஒரு மன அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஒரு ஒரு அன்பை ஆண்டவரோடு ஒரு அன்பை ஏற்படுத்துமா. ஏன்னா இந்த அன்பு வந்து வெளியேறப்பட்டது, அது வந்து ஒரு விலை இல்லாம நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் வந்து கடவுளை ஏத்துக்கிறாங்களோ, அவர் அக்செப்ட் பண்றாங்களோ, அவர் வழிபடி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அன்பை கொடுக்குறாங்க. இப்ப வந்து அந்த கலாத்தியர் 5:22-26 நான் வாசிக்கிறேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் ஆவியானவர் நமக்கு அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, கருணை, நன்மை, விசுவாசம், நற்பண்பு, தன்னடக்கம் ஆகிய நற்கனிகளை உருவாக்குகின்றார். இவற்றை தவறு என்று எந்த சட்டமும் கூறுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் மாம்சத்தை சிலுவையில் கொன்றுவிட்டார்கள். அவர்கள் ஆசைகளையும் கெட்ட விருப்பங்களையும் கூட விட்டிருக்கிறார்கள். ஆவியானவருடன் இருந்து நாம் புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். எனவே நாம் அவரை பின்பற்ற வேண்டும். வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. நாம் ஒருவருக்கொருவர் தொந்தரவு கொடுக்காமல் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதுல வந்து இந்த சொல்லியிருக்கிற வந்து அந்த ஒரு நற்பண்புகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னா வந்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம வந்து சொன்ன மாதிரி அன்பானது வந்து ஒரு அகாப்பே லவ்னு சொல்றாங்க, அதாவது அன்கண்டிஷனல் லவ். இவன் வந்து நல்ல நல்ல ஒரு நன்னடத்தை இருக்கிறது, இவன் வந்து இந்த ஒரு யூதர்களுடைய அந்த சட்டங்களை எல்லாம் வந்து மதிச்சிருக்காரு, இவருக்கு மட்டும் நம்ம வந்து இந்த ரட்சிப்பு கொடுப்போம், ஓ இவன் வந்து அப்படி நடக்கல, அப்படி வேண்டாம், இவனை வந்து புறம்போய் தள்ளிடுவோம், அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். ஒரு அன்கண்டிஷன் லவ். அவர் இறக்குற ஒரு தருவாயிலும் கூட பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஒரு கூட இருந்த ஒரு சிறைப்பட்டிருந்த ஒருத்தர் வந்து அந்த சிலுவையில் அறையும் போது அந்த நேரத்துல அவர் வந்து ரட்சிப்பிற்காக இயங்கின அந்த ஒரு ஒரு அந்த ஒரு கைதியை கூட வந்து ரட்சித்து அவர் இன்னைக்கு என் கூட நீ பரத்துல இருப்ப அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நான் எல்லாருக்கும் வந்து அவர் அந்த அன்பை கொடுத்திருக்காரு, அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து ஆண்டவர் மீது ஒரு ஒரு அன்பை ஏற்படுத்தும். ஸோ ஆண்டவர் யோவான் 15:12-14 பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நான் உங்களை நேசிப்பது போல் நீங்களும் ஒருவரை ஒருவரை நேசுங்கள். ஒருவன் தன் நண்பனுக்காக இறப்பதை விட சிறந்த அன்பு வேறு எதுவும் இல்லை. நான் சொன்னபடி செய்தால் நீங்களும் எனது சிறந்த நண்பர்கள் ஆவீர்கள். அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது இதைத்தான் நான் சொல்லுகிறேன், திஸ் இஸ் வாட் ஐ கமாண்ட் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த அன்பு இந்த ஒரு ரட்சிப்பை அடையணும்னா இதை செய்ய அதை செய்யணும்னு நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல, இதைதான் நான் சொல்றேன், என்னை நேசியுங்கள், என்னை நேசிப்பதை போல் நீங்கள் மற்றவர்களையும் நேசியுங்கள். லவ் ஈச் அதர். நான் எவ்வாறு உங்களை நேசித்தேனோ நீங்களும் மற்றவர்களை நேசியுங்கள். அதுதான் சொல்றாரு.
ஏன்னா இப்ப வந்து ஒரு 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 பழைய ஏற்பாட்டு காலத்தை வந்து நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒரு முறைமை இருக்கிறது, ஒரு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது, நாம் வந்து கடவுளை சென்றடைய இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் வாழணும் அப்படின்னு இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஒரு மாயமாலமான வாழ்க்கை இருக்கிறது. இது அது செஞ்சா போதும் சரி. அப்போ வந்து நான் இன்னைக்கு வெளியே போகும்போது ஒருத்தரை பார்த்து என்னப்பா சர்ச்சுக்கு நீ வந்துட்டுனா நீ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நானும் வந்து படத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து அன்பு இல்லாம வந்து அது வந்து அதை பண்ணாக்க அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது வந்து ஒரு மெக்கனைஸ்ட் அன்பு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அதனால ஆண்டவரோடு இருக்கிற அன்பு நமக்கு வந்து ரட்சிப்பு கொடுத்தாகப்பட்டது. அதனால மற்றவங்களும் வந்து இதை அடையணுன்ற ஒரு அன்பு மற்றவருக்கு மேல இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் பண்ண ஒரு அந்த கொடுத்த ரட்சிப்பு, அவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் விருதா, நமக்கு கொடுத்த செல்வங்கள் எல்லாமே விருதா. அதனால அன்பு வந்து முதல் ஆண்டவர்கிட்ட ஆரம்பிக்குது. நம்ம மற்றவங்களோட அன்பா இருக்கிறது, இந்த அன்புன்ற பண்புகளால் மற்ற நல்ல ஒரு பண்புகளும் நமக்கு வந்து வந்து சேரும். இது உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு அன்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல வந்து நல்ல சமாரியன் அந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. அது என்ன ஒரு எவ்வளோ வந்து அவர் வழியில வழிபோக்கர்கள் அவர்கள் வந்து பொருட்களை எல்லாம் சூறையாடி அவர்களை அடித்து போட்டு காயப்படுத்தி விட்டிருந்தாலும் வந்து அவர்களை தேற்றி அவர்கள் காயத்தை ஆற்றி ஒரு விடுதிக்கு கொண்டு போய் இளைப்பாற வைத்து ஆண்டவர் வந்து நம்ம கொடுத்த ரட்சிப்பு வந்து அது மாதிரிதான். நம்ம வந்து முன்னிருந்த காலத்தை நம்ம யோசிச்சோம்னா எப்படி இருந்திருக்கோம், நம்ம ஆண்டவர் இப்ப நம்ம எப்படி வச்சிருக்காரு. இந்த ஒரு காரணம் நம்ம ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சாலே வந்து நம்மளோட அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. இதே அன்பை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்க வேண்டாமா? ஆண்டவர் நம்மளை எப்படி ரட்சித்தாரோ நம்மளும் அடுத்தவங்களுக்கு வந்து ஆண்டவரை வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டாமா? சின்ன ஒரு இதை உதாரணத்தை பாருங்க. இப்போ வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் ரத்தத்தை சிந்தி அவர் உயிரை நீத்து கொடுத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நண்பர்களாக கருதி நம்மளெல்லாம் வந்து ரட்சித்திருக்காரு. இப்போ அண்மையில இப்ப நடந்துட்டு இருக்க கேரளால இருக்கிற அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாக்குறோம் பாருங்க. அங்க கூட இருக்கிற உதாரணத்துக்கு அங்க இருக்கிற ரிலீஃப் பர்சனல், அங்க இருந்த மக்கள் ஒரு வெள்ளம் வந்து விட்டதுன்னா உடனே வந்து மேடான ஒரு இடத்துக்கு குடுக்குன்னு ஓடி போயிடலையே. அவங்க இறங்கி அவங்களெல்லாம் காப்பாத்தி ஒரு சின்ன ஒரு தோணி மாதிரி ஒரு பெரிய ஒரு வெசல்ல அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவர்களுக்கு ஒரு கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு இல்லை, அதுக்கும் மேல ஒரு தோள்பட்டை அளவுக்கு தண்ணி வந்தாலும் மற்றவர்களை காப்பாத்தி அவர்களை கொண்டு வர்றது எவ்வளவு ஒரு சால ஒரு சிறந்த ஒரு காரியம். தன் உயிரையும் மாற்றிக்கொண்டாங்க, ஒரு என்ன எவ்வளவு ஆபத்துகள் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து நமக்கு இருக்கிற ரட்சிப்பை வந்து நாம் நம்பினோம் ஆனால் நாம் வந்து மற்றவர்களுக்கும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஈவுகளை செய்வோம். அந்த ஒரு அன்பின் பண்பை வந்து நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அந்த ஒரு காரியத்தையும் எவ்வளவு மகிழ்ச்சியாக செய்கிறார்கள். அது முன்னாடி நான் சொன்ன மாதிரி நான் இந்த நல்ல ஈவுகளை செய்தால், நல்ல ஒரு காரியத்தை செய்தால் நான் பரத்தை அடைவேன் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ல போறது இல்லை அன்பு. உதாரணத்துக்கு சொல்லலாம், துபாயில இருக்கிற அந்த இந்தியன் ஆரிஜின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் வந்து சந்தோஷமாய் இந்த ஒரு பிஸ்கெட்டை வித்து இந்த இதை பண்ணி அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஆஃபரிங்கை எடுத்து அதெல்லாம் வந்து வந்து ரிலீஸ்க்காக அனுப்புறாங்க. எவ்வளோ தூரத்துல இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல பண்பை பாருங்க. இது வந்து அந்த ஒரு அன்பு வந்து ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பு வந்து அடுத்தவங்களுக்கும் நம்ம வந்து அந்த அன்பை வந்து பிரதிபலிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபோன் எடுத்துக்கொள்வோம். இப்போ அந்த ஃபோன் வந்து நல்லா இருந்தது. இப்போ ஐஃபோன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஐஃபோன் நல்லா ஒர்க் பண்ணுச்சுன்னா ஓ டயலோட ஃபோன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றது இல்லை. ஐஃபோன் ஆப்பிள் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த பெருமையை சேர்ந்து அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நல்ல ஈவுகளை கொண்டு நல்ல விஷயங்களை தேவனுக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்யும் போது ஆண்டவருக்கு அது மகிமையை சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யோவான் 3:16-17 என்ன சொல்லியிருக்குன்னா
உண்மையான அன்பு எது என்பதை இவ்வாறே நாம் அறிவோம். இயேசு அவரது ஜீவனை நமக்காக கொடுத்தார். எனவே நாம் நமது ஜீவனை கிறிஸ்துவில் நமது சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் கொடுக்க வேண்டும். தேவைப்பட்ட பொருட்களின் எல்லாவற்றையும் பெறுகிற அளவுக்கு போதுமான செல்வந்தனாக ஒரு விசுவாசி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஏழையானவனும் தேவையான பொருட்கள் கிடைக்காதவனுமாகிய கிறிஸ்துவில் சகோதரனை அவன் பார்க்கிறான். தேவையானவற்றை பெற்ற சகோதரன் ஏழை சகோதரனுக்கு உதவாமல் இருந்தால் பயன் என்ன? அவன் இதயத்தில் தேவனின் அன்பு இல்லை. ஆண்டவர் வந்து இப்ப இதே உதாரணத்தை பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நம்ம ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு ஒரு வேலைக்காரர்களை வந்து அவர்கள் வந்து மன்னிக்கிறது, ஒரு கடனாளிகளை மன்னிப்பது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து மன்னிச்சுட்டு போறாரு. ஆனா அவர் வந்து அவர்களோட ஊழியர்கள் வந்து கடன் வாங்கின வந்து மன்னிக்கலன்ன உடனே ஆண்டவருக்கு கோவம் வந்து. ஸோ ஆண்டவர் நம்ம மீது கொண்ட அன்பை வந்து நாம் பிரதிபலிக்க வேண்டும். மற்றவர்கள் மீது நாமும் அன்பா இருக்க வேண்டும். அன்பா இருத்தல் வந்து எல்லா விஷயத்திலும் அவர்கள் தேவைகளை வந்து ஒரு நல்ல சமாரியனாக அவர்களை வந்து தேற்றுவது, அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வது, நமக்கு கிடைத்த ஒரு நல் கனிகளை நல்ல பலன்களை நல்ல ஒரு செல்வத்தை அடுத்தவர்களுக்கும் நாம் கொடுத்து வாழ்வோமானால் நாம் ஆண்டவருடைய அன்பினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்பவர்களாக இருப்போம். இன்னொன்று வசனம் பார்த்தீங்கன்னா, அன்பை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, யோவான் 1:6 அதில் பார்த்தீங்கன்னா, நாம் வாழும்படியாக அவர் கட்டளையிட்ட வழியில் வாழ்வதே அன்பு காட்டுவதாகும். தேவனின் கட்டளையும் இதுவே, நீங்கள் அன்பின் வாழ்க்கையை வாழுங்கள். தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் கேள்விப்பட்ட கட்டளையும் இதுதான். இரண்டாவது விஷயம் நம்ம வந்து ஆண்டவரோடு அன்பு கூறுவது வந்து அவர் நமக்கு காண்பித்த வழியில் வாழ்வது. நமக்கு வந்து அந்த ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கார், நீதியின் சால்வையை கொடுத்திருக்கார். அந்த ஒரு நம்பிக்கையின் நிமித்தமே வந்து நம்ம வந்து ஆண்டவர் சொன்னதை வச்சு நம்ம வாழணும். அந்த ஒரு அவர் சொன்ன ஒரு வழிகளில் வாழ்வது தான் நான் வந்து அவருக்கு அன்பு கூறுவதா இருக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, குழந்தை இருக்கோம் வீட்டுல பாத்தீங்கன்னா, சின்ன ஏதோ ஒரு தேவையா இருக்கலாம் நம்ம கேட்டு வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி நம்ம சொன்ன வேலையை வந்து கரெக்டா பண்ணுவாங்க. அப்போ வந்து தே ஆர் வெரி அஃபெக்ஷனேட், அதனால தான் அதை பண்ண முடியுது. அதே மாதிரி நம்மளும் வந்து when they do it, ஆண்டவருடைய அன்பு அது மாதிரிதான். ஒரு ஒரு தாய் தந்தை தன் குழந்தைகள் மேலும் வச்சிருக்கிற அன்பு மாதிரிதான் ஆண்டவருடைய அன்பும். நாம் வந்து அவர் கட்டளை பின்பற்றி நடந்தால் அவரும் நம்மோடு அன்பா இருப்பார், நாம் ஆண்டவரோடு இருப்போம். ஸோ அவரோட கட்டளைகளை படி நடப்பதும் வந்து அவர் மீது அன்பு செலுத்துவதுக்கு ஒரு பாத்திரமாயிருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி 1 Corinthians 13:13, அதே வந்து ஒரு அன்பின் ஒரு ஒரு அதிகாரமாகவே நம்ம நடத்துறோம். ஒரு தாயோ தந்தையோ தன் குழந்தைங்க மீது எவ்வளவு பற்று கொண்டு ஒரு அன்பா இருக்கிறாரோ அதே மாதிரிதான் ஆண்டவரும் நம்மோடு அன்பா இருக்கிறார். அந்த அன்பில் நாம் நிலைத்திருந்தால் மற்றவர்களோடு நாமும் அன்பா இருப்போம். இந்த அன்பை பத்தி நம்ம ஏன் இவ்வளவு சிந்தனை பண்ண வேண்டியிருக்கோம்னா, நம்ம இருக்கிற ஒரு இந்த ஒரு கடைசி காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நாம் வந்து காலையில் நம்ம வீட்டிலிருந்து கிளம்பியதிலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேவ அன்பை வந்து முறிப்பதாகவே ஒரு நம்ம ரொம்ப டயர்டா ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அன்பை பத்தி பேசணும்னா நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்க்கக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்போம். இந்த அன்புன்ற ஒரு நல்ல ஒரு பழக்கம் நமக்கு வந்துருச்சுன்னா மற்ற எல்லா ஆவிக்குரிய கனிகளும் நமக்கு வந்து ஈஸியா வரும். அதனால நம்ம வந்து இந்த ஒரு முக்கிய அன்பான ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்பவுமே வந்து ஆண்டவரோடையும் சரி மற்றவர்களோடையும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி அன்பா இருப்பது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 1 Peter 1:18 பாத்தீங்கன்னா, இட்ஸ் வெல்பீயிங் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஒன் ஹூ நோஸ்
ஆல் இஸ் வெல் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் த லார்ட். அந்த ஒரு ஒப்பந்தம், அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருந்தால்தான் நமக்கு வந்து அன்பு நிலையாயிருக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் கடந்த காலத்தில் தகுதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், உங்கள் முன்னோர்கள் மூலமாக அவ்வாழ்க்கை முறையை நீங்கள் அறிந்து கொண்டிருந்தீர்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என அறிவீர்கள். இந்த ரட்சிப்பு அழியும் பொருட்களாலே, பொன் வெள்ளி போன்றவற்றால் அல்ல, ஆண்டவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் உண்டானது. அந்த ஒரு நமக்கு வந்து அந்த ஒரு அது நமக்கு புரியணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு படிப்பு வந்து முடிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளை செலவு செய்து நம்ம அதுக்கு கடினமாக உழைத்து அதை முடித்து, அப்போ வந்து அது மாதிரி நம்ம அந்த அந்த ஒரு அன்போ ரட்சிப்போ வந்து அது மாதிரி வந்தது இல்லை. ஆண்டவர் வந்து நமக்கு நமக்கு இலவசமாய் கொடுத்த அந்த ஒரு ஈவு, அது வந்து நம்ம நம்ம ஒரு செல்வத்தை வச்சு வாங்கவே முடியாது. வெளியேறப்பட்ட ஒரு பொண்ணையோ ஒரு வெள்ளியோ வச்சு வாங்க முடியாது. அவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பலியாக இருந்து அவர் உயிரை நீர்த்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஒரு வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆண்டவரோடு அன்பா இருப்போம். நம்ம அன்பா இருந்தா நம்ம அவரோட கட்டளையை வந்து மேற்கொள்வோம். அவரோட கட்டளையை மேற்கொள்வோமானால் நம் மற்றவர்களோடவும் அன்பா இருப்போம். அது ஒன்றே மற்ற ஒரு நல்ல ஒரு கனிகளை, ஆவிக்குரிய கனிகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னு ஒண்ணு நமக்கு ஞாபகம் வர்றது அந்த 18வது பக்கத்துல திருப்பி பாத்தீங்கன்னா அந்த அனுப்பிச்சதுல வந்து இது ஆங்கிலத்துல வந்து ஜாயின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி அப்படின்றது. இதுவும் நம்ம ஒரு ஒரு அஞ்ஞானி, ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு இலிட்ரேட், இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவலி இலிட்ரேட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நற்கனிகளை பத்தி நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது உடனே சொல்ல முடியாது. மகிழ்ச்சியா இருக்கவங்க ஒரு போர்ல இருக்காங்க, போர்ல ரொம்ப அவசரப்படுறாங்க, இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப நேரம் பல வருடங்கள் இந்த கஷ்டத்துல உழந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் உண்ண உணவு உடுக்க விட எதுவுமே இல்லை, நிறைய கஷ்டங்கள் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த அன்பை பத்தி நம்ம சொல்ல முடியுமா? இப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நம்ம சென்னையிலயோ நம்ம தமிழ்நாட்டிலயோ பாத்தீங்கன்னா சின்ன அந்த ஒரு அந்த காலத்துலாம் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து தெருவில் வித்துட்டு இருப்பாங்க, ஜாயின்னு சொல்லுவாங்க. அது குழந்தைகள் பாருங்க அந்த ஒரு மணி அடித்துட்டு வரும்போதே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அது மாதிரி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்றது வந்து நமக்கு அது மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கணும். நமக்கு வந்து ரட்சிப்பு வந்துருச்சு அந்த ஒரு நம்பிக்கை, அப்புறம் வந்து ஆண்டவர் நம்ம அன்பு கொண்டு இருக்கிறார். அது வந்து ஒரு விலையேற பெற்ற ஒரு அந்த ரட்சிப்பு வந்து ரொம்ப விலையேறப்பட்டது, அது வந்து நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கார். இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம இழக்க போறது எதுவுமே இல்லை. உலக பிரகாரமாக நம்ம எதை எழுந்தாலும் நம்ம ரட்சிப்பை வந்து நம்ம இழக்க போறதில்லைன்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மீது இருந்தால் நாம் வந்து மகிழ்ச்சியா இருப்போம். இந்த மகிழ்ச்சின்ற வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சிருப்போம், சரி நான் இந்த பேப்பர் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி நான் இப்ப வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், ரொம்ப உழைக்கிறேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன், அப்ப வேலை பளு அவ்வளவு இருக்காது. அப்படி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜாய் இஸ் நாட் ரிசல்ட் ஆஃப் ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ், அது வந்து இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு நேரத்தில் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அது எப்படி வரும்னா, இட் இஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட், இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஈவு, மகிழ்ச்சியானது ரட்சிப்பினால் உண்டான ஒரு ஈவு, ஆண்டவர் மீது நாம் கொண்ட அன்பினால் உண்டான ஒரு ஈவு, மகிழ்ச்சி. எது வந்தாலும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார் ஒரு நம்பிக்கையினால் வர்ற ஒரு மகிழ்ச்சி. Joy is a gift from God. Believers are not to manufacture it. நம்ம வந்து ஒரு அது ஒரு செயற்கையாக வந்து அது வந்து நம்ம வந்து தொழில்நுட்பத்துடனோ ஏதோ வந்து நம்ம வந்து அதை தயாரிக்க முடியாது. நம்ம வந்து போய் நான் இன்னைக்கு போய் வேலை செஞ்சேன்னா எனக்கு சாய்ந்தரம் வந்தோடனே ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லுவாங்க இல்லைங்களா சில பேர், நான் இந்த போய் வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம். அது வந்து ஷார்ட் லிவ். நம்ம ஆண்டவரோடு ஆண்டவர்கிட்ட இருந்து இருக்கிற மகிழ்ச்சி வந்து எந்த ஒரு தருணத்திலும் வந்து நம்மளை விட்டு விலகாது. இட் இஸ் அ டிலைட் இன் தி பிளெஸிங்ஸ் தே ஆல்ரெடி ப்ராசஸ். நமக்குள்ள இருக்கிற நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு காரியங்கள்,
நமக்கு கொடுத்த ஈவுகள், நம் கொடுத்த ரட்சிப்பு, இதை பத்தி நாம் நினைத்து நாம் நன்றி கூறினாலே அது ஒரு மகிழ்ச்சியை நாம் கொண்டு வரும். இது எந்த ஒரு சூழ்நிலையிலும், நாம் ஒரு ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷன் இருக்கலாம், நம்ம ஒரு நமக்கு ஒரு 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 பாவர்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ஹெல்த் கிரைசிஸ் இருக்கலாம், வேலையில் ஒரு ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷன் இருக்கலாம், எந்த ஒரு சுச்சுவேஷனிலும் ஆண்டவர் நம்மளை வந்து கைவிட மாட்டார். ஆண்டவர் மீது நாம் அன்பு கொண்டிருந்தால், ஆண்டவர் ரட்சிப்பை நாம் நம்பினால், ஆண்டவர் கூறிய வழியில் நாம் நடந்தால், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவர் வந்து தூக்கி எடுப்பார், அவர் நம்மளை வந்து விட்டு விலகவே மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா நாம் மகிழ்ச்சியா இருப்போம் எந்த ஒரு தருணத்திலும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்த ரட்சிப்பு பாத்தீங்கன்னா அது ஒரு வெளியேறப்பட்ட ஒரு ரட்சிப்பு. இப்ப ஒரு பைபிள்ல ஒரு ஒரு தருணத்தை எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஆண்டவர் வந்து சீஷர்களோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ஒரு காட்டு அத்தி மரத்துல இருந்து பார்த்த ஜக்கேயு பாத்தீங்கன்னா, ஜக்காரியா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு வரி வசூலிப்பவன். அவர் ரோமர்களுக்காக வந்து ஒரு நன்மை செய்வதற்காக செய்து வரியை வசூலித்து கொடுத்து அதில் அவர் வந்து ஒரு ஊழல் செய்து அதனால் வந்து மக்களுக்கே ஒரு பிடிக்காத ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஜீவியத்துல இருந்த ஒரு மனுஷன். அவர் வந்து என்னதான் ஒரு அந்த ஒரு கியூரியஸா பார்க்கும்போது ஆண்டவர் வந்து உன் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்ன உடனே அந்த ஒரு சந்தோஷத்தை பாருங்க, அந்த ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரட்சிப்பு உன் வீட்டிற்கு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இருந்த சந்தோஷம் பாருங்க. தன் கிட்ட இருந்த பொன் பொருள் எல்லாத்தையும் தூக்கி எல்லாருக்கும் வந்து அவன் சம்பாதித்த எல்லா அந்த நாணயங்களும் வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ மகிழ்ச்சி வந்து அதனால வந்து மகிழ்ச்சியானது வந்து நான் இவ்வளோ பணம் பொருள் வச்சிருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் ஏழையா இருந்தா நான் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, எனக்கு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றது இல்லை. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் வந்து சுகித்தாலே நம்ம வந்து மகிழ்ச்சியா இருப்போம். அப்புறம் அதே மாதிரி யோவான் 16:20-22 இருந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாருன்னா, அதான் அந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அதுக்காக வந்து நம்ம கிறிஸ்துவர்கள் நமக்கு வந்து கஷ்டமே இல்லையா, நமக்கு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, வேலையை செய்யற இடத்துல கிறிஸ்துவ நாட்டுல இருக்கோம், கிறிஸ்துவர்கள் தான், கிறிஸ்துவ வழியின் படி நடக்கிறோம், அப்படி இருந்தாலும் வந்து ஏன் வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சிச்சுவேஷன், கஷ்டங்கள் வருது, இப்ப மகிழ்ச்சி இல்லாம இருக்கணுமா? இப்ப பாத்தீங்கன்னா அதுல ஆண்டவர் யோவான் 16:20-22 சொல்றாரு, நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், ட்ரூலி ஐ டெல் டு யூ. அது என்ன அவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றாரு ஆண்டவர், அது வந்து அவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அழுது துக்கப்படுவீர்கள், ஆனால் உலக மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்றாரு, ஒரு ஒரு பிரசவ வேதனையில் இருக்கும் ஒரு ஒரு பெண்மணியை பத்தி ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்னதான் ஒரு வலி, அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு வலி இருந்தாலும், என்ன ஒரு வலியை அனுபவித்தாலும், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வலியெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த மகிழ்ச்சி, ஒரு குழந்தை வந்து ஒரு உலகத்துக்கு வந்துட்டதுன்ற ஒரு மகிழ்ச்சி வந்து அந்த வலியெல்லாம் வந்து மறந்துடுமா? அது மாதிரிதான் நம்ம ரட்சிப்போம். பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல எவ்வளவோ பாடுகளை அனுபவிச்சாலும், எவ்வளவோ இன்னல்களை துன்பங்கள் எவ்வளவோ இதை அனுபவிச்சாலும், நம்ம வந்து பின்னடைந்து போகாம, நான் இவ்வளவு நேர்மையா வாழ்ந்தேனே, ஆண்டவர் சொல்ற வழியில் நடந்தேனே, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படின்னு எண்ணி பின்னடைவில் போகாம ஆண்டவர் சொன்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா, அந்த ஒரு நம்ம வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு இதை போல்தான், இப்பொழுது நீங்கள் துயரமாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் மீண்டும் உங்களை பார்ப்பேன், அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், எவராலும் உங்கள் மகிழ்ச்சியை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரோட இன்னொரு வருகையில நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம வந்து பின்னடையாமல் நம்ம ரட்சிப்பை காத்து கொண்டு என்ன துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து இறுதியிலும் நாம் மகிழ்ச்சியா இருப்போம். அதுதான் வந்து ஆண்டவர் சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா ரோமர் அதிகாரம் 14:17 வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் குடிப்பதும் உண்பதும் முக்கியமல்ல, தேவனுக்கேற்ற நீதிமானாக இருப்பதும்
பரிசுத்த ஆவியானவருக்குள் சமாதானமும் சந்தோஷமும் அடைவதுமே முக்கியம். இது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இப்ப நமக்கு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியானது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம நம்மை நமக்கு அடுத்த வேளை உணவு இருக்கிறதா, குடிக்க நீர் இருக்கிறதா அப்படின்றது இல்ல. தேவனுடைய தேவனுக்கேற்ற நீதியான வழியில் நடப்பது இருப்பதும் பரிசுத்த ஆவியானவருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாயும் இருப்ப அடைவதுமே முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஜான்சன் அண்ணன் பிரசங்கத்துல சொல்லும் போது அவர் ஒரு இதை பத்தி சொன்னார். இந்த ஒரு கார் வாங்கும் ஒரு ஒரு விஷயத்தை பத்தி சொன்னார். வாங்கும்போது அந்த ஒரு வரி ஏய்ப்புக்காக அவர்கள் கொடுத்த ஒரு ஒரு பெனிஃபிட்டை வந்து வேண்டாம், இது நியாயமானது இல்லை அப்படின்னு வந்து அது வேண்டாம் சொல்லிட்டு அது நியாயமான வழியில் போனதை பத்தி அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரட்சிப்பு வந்து உறுதியாகிவிட்டது, ஆண்டவர் ரட்சிச்சுட்டார். ஆனாலும் வந்து கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா, அதுக்காக வந்து ஆண்டவர் தான் ரசிச்சார், இல்ல நம்ம போய் ஏதாவது தப்பண்ணா இல்லைன்னு ஆண்டவர் மன்னிச்ச போறாரு, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு வாழவே அவங்களால முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும், அப்படியே வந்து அந்த ஒரு கார் வாங்கியிருந்தாலும் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ரட்சிப்பு இருக்கும், ஆனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. எனவே என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த கட்டையின் படி நீதியாக நம்ம வாழ்ந்தால் ஆவியானவர்களுக்குள் நாம் சமாதானமும் சந்தோஷமும் அடைவதுமே முக்கியம். அதுலதான் உனக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா, பிலிப்பியர், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப நம்ம படிக்கிற ஒரு வசனம், பிலிப்பியர் 4:4. எப்பொழுதும் கர்த்தருக்குள் முழுமையான மகிழ்ச்சியோடு இருங்கள். நான் மீண்டும் கூறுகிறேன், முழு மகிழ்ச்சியோடு இருங்கள். ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, I will say it again, be filled with joy, மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு ரட்சிப்பு இருக்கு, ஆண்டவர் நம்ம மீது அன்பா இருக்கிறார், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து என்னைக்கும் வந்து கைவிட போறது இல்லை. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு அந்த ஒரு பதட்டத்தில் இருக்க மாட்டோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும். Always be full of joy in the Lord, he says it again. அப்போ வந்து ஒரு நமக்கு வர்ற அந்த ஒரு தடைகள், அந்த ஒரு கஷ்டங்கள், இன்னல்கள், நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இருக்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோள்களை நினைத்து கொண்டு அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்போமா. அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து ஆண்டவருக்கு வந்து அந்த ஒரு துக்கப்படாமல் ஒரு மகிழ்ச்சியோக இருந்தோம்னா, அப்பப்ப இந்த வர இன்னல்களை வந்து பொருட்படுத்தாமல் நாம் நினைத்த இலக்கை, நாம் ஆண்டவரை சென்று அடைய வேண்டிய பாதையில் நாம் வந்து முன்னேறி கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம். நம்ம வந்து நீதிமொழிகள கூட பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வரும், மன ரம்யம் ஒரு நல்ல ஒரு ஔஷதம். அது வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனும் நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், அது வந்து அந்த ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா நம்ம வந்து உடல் கேடுகள்லாம் வந்துடும். அந்த ஒரு மகிழ்ச்சியா இருந்தோம்னா அந்த மகிழ்ச்சியை வந்து மத்தவங்களுக்கும் நம்ம வந்து பிரதிபலிப்போம். அப்போ வந்து ஆண்டவரை வந்து அவர்களை வந்து கிட்டி நெருங்க அது ஒரு ஏதுவா இருக்கும். அதனால இந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து நாம் எப்பவுமே வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் வந்து எந்த ஒரு நிலையிலும் வந்து கைவிடவே கூடாது. அதுக்கு சொல்றாங்க, இப்போ வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனும் பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4:8-9 என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனலி பிரதர்ஸ், வாட் எவர் இஸ் ட்ரூ, வாட் எவர் இஸ் நோபல், வாட் எவர் இஸ் ரைட், வாட் எவர் இஸ் பியோர், வாட் எவர் இஸ் லவ்லி, whether whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. இது இன்டெரக்டா எது சொல்லுவதுனா, எது உண்மையானதோ, எது மேன்மையானதோ, எது சரியானதோ, எது வந்து சுத்தமானதோ, எது அன்பை சார்ந்ததோ, எது மெச்சத்தக்கதோ, எது வந்து மேன்மைக்குரியதோ, எதை இந்த போற்றக்கூடியதோ, அதை பற்றியே சிந்தையா இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம என்ன, ஒரு நோபல், வாட் எவர் இஸ் நோபல், அப்படின்னா நோபல் பிரைஸ் பத்தியும் நினைச்சிட்டு இருந்தோமா, அப்ப நம்ம ஒரு ப்ரொமோஷன் பத்தியும் நினைச்சிட்டு இருந்தோமா, அது இருக்கலாம். ஆனா இங்கு கூறப்படுகிறது எதை பத்தீங்கன்னா, நம்மளுடைய ரட்சிப்பு, அது உண்மை. ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், அது உண்மை. ஆண்டவர் நம்ம மீது அன்பா இருக்கிறார், அது உண்மை. இது மாதிரி எது வந்து நேர்மையானதோ, தூய்மையான அன்பு இருந்தால் நம்ம வந்து நேர்மையான விஷயங்களை செய்வோம், தீய வேலைகளை செய்ய மாட்டோம். ஏன்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும்ன்ற ஒரு விஷயம் தெரிந்தால் தூய்மையாய் அது வந்து நம்ம வந்து அது பண்ண மாட்டோம். எனவே நாம்
அந்த ஒரு மகிழ்ச்சியானது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஆண்டவரை பற்றி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கெட்ட சிந்தை இல்லாம இருக்கணும்னா நல்ல சிந்தை இருக்கணும். நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணணும் கெட்ட விஷயங்களை, நம்ம மனசுல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா நல்ல விஷயங்கள், மேன்மையான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள், அன்பிற்குரிய விஷயங்கள், இவைகளை நம்ம வந்து நிலைநாட்டணும் மனசுல. அப்போ வந்து நம்ம மகிழ்ச்சி வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் தங்கும். அடுத்து இருக்கிற அந்த ஒரு நற்கனி பாத்தீங்கன்னா அமைதி. அமைதின்றது வந்து எப்படி, அது யாருமே இல்லாத ஒரு அறையில் வந்து நிசப்தமா இருக்கிறது அப்படி இல்லை. அது வந்து அமைதின்றது என்ன எப்படி சொல்றாங்கன்னா, த இன்னர் காம் தட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் கான்ஃபிடன்ஸ் இன் ஒன்ஸ் சேவிங் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு இதுல வந்து நாம் வந்து உறுதியா இருந்தால், நம்ம கான்பிடண்டா இருந்தோம்னா, நம் நம்பிக்கையா இருந்தால், அது வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைதியா இருப்போம். என்ன ஒரு ஒரு போர்க்குரிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம், ஒரு வெள்ள அபாயமா இருக்கலாம், ஒரு கலாமிட்டியா இருக்கலாம், எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம எவ்வளவு இழக்கலாம், எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நாம் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அது வந்து ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நாம் அதில் வந்து அமைதியா இருப்போம். அது ஆண்டவர் வந்து யோவான் 14:27 என்ன சொல்றேன்னா, நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன், எனது சொந்த சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுப்பது போல் இல்லாமல் நான் வித்தியாசமான சமாதானத்தை கொடுக்கிறேன், ஆகையால் உங்கள் மனம் கலங்காமல் இருக்கட்டும், அஞ்சவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அழகா சொல்றாங்க, பிளீஸ் பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் அன் டு யூ, நாட் ஆஸ் த வேர்ல்ட் கிவ் இட், give I unto you, let not your heart be troubled, neither let it be afraid. அந்த ஒரு நமக்கு வந்து அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு இந்த ஒரு சமாதானம் எப்ப குள்ளையும்னா, நம்ம ஒரு பயம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை இதை ஆயிடுமோ, வேலை போயிடுமோ, நமக்கு நாளைக்கு கிராண்ட் இருக்காதோ, இப்படின்ற ஒரு பயத்திலும் இந்த ஒரு அது ஒரு நம்பிக்கையின் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம வந்து அந்த ஒரு அமைதியும் அந்த சமாதானத்தையும் வந்து இழக்கிறோம். And அதுல வந்து இன்னொரு டியூட்ரானமில என்ன சொல்றது, 31:1, He will not leave you nor forsake you, do not be afraid or discouraged. ஆண்டவருடைய கட்டளைகள் எதுவுமே வந்து அவர் வந்து மீறினதே கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தோம்னா இருந்ததுன்னா நம்ம வந்து சமாதானத்தோட இருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோமர் 8:28 பாத்தீங்கன்னா, And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose. அதாவது அவருடைய கட்டளைகளுக்காக, அவருடைய நடத்தலுக்காக நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்னலான விஷயங்கள், நமக்கு வந்து ஒரு துக்கமான விஷயங்களை வந்து அவர் நேரிடவே விட மாட்டார். அப்படியே நடந்தாலும் அது வந்து எவ்ரிதிங் வில் ஒர்க் ஃபார் த குட். இப்ப இந்த இந்த ஒரு நாட்டுல நீங்க நம்ம வந்து நிறைய பாக்கலாம், நம்ம நாட்டை விட நம்ம நாட்டுல வந்து ஒரு வேலை செய்யற இடத்துல யாருக்கும் வந்து அவங்க வந்து ரொம்ப கருணையா இருப்பாங்க. அதாவது வச்சுக்கணும், எந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு இழப்பு இருந்தாலும், இல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு பாக்க, இங்க என்ன பாத்தீங்கன்னா உடனே ஃபயர் பண்ணிடுவாங்க, தப்புன்னு அவ்வளவு தூக்கிடுவாங்க, அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஒழுங்கா வரல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து லாபம் இல்லைன்னா. சோ அதுல பாருங்க, அப்படி சில விஷயங்கள் நடந்தாலும் அவங்க வந்து அப்படியே போக போறல, வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு அதோட மேலான ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. சோ இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் வந்து நிறைய விஷயங்கள், தீமையான விஷயங்கள் நடந்தாலும் அதை வந்து ஆண்டவர் வந்து சரி செய்து அதை விட மேன்மையான ஒன்று கொடுக்க போறார் என்று ஒரு ஒரு நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு வாக்கியம் இருக்கு, சங்கீதம் 23:4, அதுல என்ன சொல்றேன், ஆண்டவர், தோ ஐ வாக் through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து அமைதியை தரும். அதே மாதிரி அந்த ரோமர் 8:28 தமிழ்ல என்ன சொல்லிருக்கனா, தன்னை நேசிக்கும் மக்களுக்கு தேவன் எல்லாவற்றின் மூலமும் நன்மை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம், தேவன் இம்மக்களை தம் திட்டத்தின்படியே தேர்ந்தெடுத்துள்ளார். அதனால வந்து நம்ம எதுவும் வந்து கஷ்டப்படாமல் நம்ம வந்து அமைதியாய் நம்ம வந்து அந்த ஒரு நடக்க வேண்டிய ஒரு
ஒரு ஈவு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு ஒரு அமைதி, ஒரு சாந்தம் வந்து நம்ம அவர் மீது இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையின் பால் வருவது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அமைதியா இருப்பது, பேஷன்ஸ். பேஷன்ஸ்னா என்ன, நம்ம யார்கிட்டையும் பேசாம இருக்கலாம், இல்லை அபிலிட்டி. என்ன சொல்றாங்கன்னா, த அபிலிட்டி டு என்ட்யூர் இன்ஜுரிஸ் இன்ஃப்ளிக்டட் பை அதர்ஸ் அண்ட் த வில்லிங்னஸ் டு அக்செப்ட் இரிட்டேட்டிங் ஆர் பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ். அந்த ஒரு தருணத்திலையும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம, நம்ம வந்து பூசல் போட்டுக்கொள்ளாமல், நம்ம வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு சுச்சுவேஷனை எழுதாம நம்ம வந்து அமைதியாக இருப்போமானால், நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து அது ஒரு ஒரு மேன்மையான ஒரு ஆவிற்குரிய கனியாக வந்து நான் அது கருதப்படுகிறது. எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பேஷன்ஸ் அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எபேசியர்கள் 4:2 பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் பணிவும் சாந்தமும் உடையவர்களாக இருங்கள், பொறுமையோடு ஒருவரை ஒருவர் அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து நம்ம கிறிஸ்துவர்கள் நம்ம வந்து மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும், இயல்பாகவே இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய கனியினாலே நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம ஒரு தமிழ்நாடு வந்து அந்த ஒரு கேரளா அந்த ஒரு பார்டர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கும் அவர்களுக்கும் சில ஒரு கலாச்சார வேறுபாடுகள் இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு அவர்களிடத்திலிருந்து பிடிக்கும், சிலது பிடிக்காது. இந்த ஒரு தருணத்தில் இப்போ வந்து ஒரு வெள்ள அபாயம் இருக்கிறது, அவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உதவி தரும். ஒரு நல்ல உதவினா என்னன்னா, அவங்களை அரவணைத்து அவர்களை வந்து ஒரு அந்த ஒரு பார்டர்ஸ்ல வந்து அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும், அவர்களுக்கு அந்த ஒரு கூடாரத்தையும் அமைத்து கொடுத்தோமானால் அது அவர்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். அப்படி நம்ம கொடுக்க ஆரம்பித்து விட்டு அவர்களுடைய நமக்கும் அவர்களுக்கும் இருக்க வேற்றுமை நினைத்து ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்தால் அது என்ன ஆகும், நம்ம வந்து அந்த ஒரு நல்ல ஈவு வந்து அது வந்து பரிபூர்ண ஒரு பலனை தராது அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி. அப்போ வந்து என்னன்னா, நம்ம ஒருவரை ஒருவரை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், நமக்கு ஒருத்தர் வந்து உயரமா இருக்கலாம், ஒருத்தர் குள்ளமாக இருக்கலாம், ஒருத்தர் வந்து ரொம்ப கோபம் உள்ளவர்களாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை ஒருத்தர் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல நம்ம அமைதியா இருந்தால் என்ன ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லயும் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன், இதை நம்ம அமைதியாக இருந்தோமானால் அது வந்து ஒரு பெரிய ஆண்டவருக்கு நாம் செய்யும் ஒரு 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 பெரிய ஒரு ஈவாக இருக்கும். ஏனென்றால் நாம் அமைதியாக இருப்பது, இது மாதிரி ஒரு ஆவிக்குரிய கனிகளை நாம் பெற்றிருப்பது வந்து அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இவங்க ஒரு வித்தியாசமா இருக்காங்களே, என்ன இது நார்மலா இல்லையே, அடிச்சா வலிக்குதுன்னு கத்துவாது கத்துவாங்க, இல்லை திருப்பியாவது அடிப்பாங்க, இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஏதோ இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கே அப்படின்னு ஒரு அவங்களுக்கே ஒரு இது வரும். இத பேசும்போது நமக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஜான்சன் அண்ணன் வந்து ஒரு சில பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு, நம்ம வந்து நியூ இயர் அப்போ வந்து அந்த ரெசல்யூஷன் எல்லாம் பத்தி நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்ம என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணாம விட்டுட்டோம், இதை பண்றோம், அதை முன்கூட்டியே நம்ம நினைச்சு அதை வந்து சீக்கிரம் வந்து துரிதமாய் செய்யணும், அதை முன்னாடியே டார்கெட் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையிலயும் வந்து ஒரு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ வந்து ஒரு வருடத்தில் நான் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டட் கிரைசிஸ் வீட்டில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் சொல்லலை. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேர்பாதையில் நடந்தாலும், நாம் எந்த ஒரு பிரச்சனைகளில் இல்லை போகாமல் இருந்தாலும், சில நேரங்களில் வந்து வர பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்கிற விதம் எப்படி இருக்கிறது முக்கியம். நான் எதுவுமே பண்ணல ஆண்டவரே, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் எது கஷ்டத்தை அனுபவிக்கணும், நான் என்ன வந்து பண்ணோம் அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணாமல் அந்த நேரத்தில் இந்த ஒரு முக்கியமான ஆவிக்குறைக்கு நீ அந்த ஒரு அமைதியை நம்ம வந்து பின்பற்றி இருந்தா, நான் வந்து பின்பற்றி இருந்தா பல தருணங்களில் சில பிரச்சனைகளை நான் வந்து மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். உதாரணத்துக்கு, ஒரு என்னோட ஒரு வயதில் ரொம்ப சிறிய ஒரு 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 டாக்டர் ஸ்டூடெண்ட், அதோ அவரை வந்து தேர்ச்சி அளிப்பதற்காக ஒரு ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு சிச்சுவேஷனை வந்து ரொம்ப எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச உடனே ஐ ஸ்டார்ட் ஜட்ஜிங், ஐ ஸ்டார்டட் ஜட்ஜிங். அப்போ எனக்கும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது லேப்ல இமிடியேட்லி ஐ ரெஸ்பாண்டட் பேக். அது ஏன்னா, அது பேஸ்ட் ஆன் த ஜட்ஜ்மெண்ட், ஓ இவன் தவறானவன், இவன் தவறான விஷயங்களும் செய்கிறான், அதாவது
இந்த ஒரு ப்ரொஃபஸர் கூட அவர் வந்து அதை சுட்டி காட்டுறாங்க, இது அதை கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு கடிந்து கொள்ளணும், கண்டிக்கிறது கூட இல்லை கடிந்து கொள்ளணும் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அது வெறுப்பை வந்து வளர்க்கிறது. அவர்கள் அறியாமல் இருந்தாலும் வந்து பிலிப்பனை சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆண்டவரை வந்து பிரதிபலிக்கிற ஒரு தருணத்தை வந்து நான் எழுந்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஆவிக்குரிய கனிகள் நமக்கு இருந்தால் ஒரு அமைதியாக அந்த ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஒரு நம்ம மகாத்மா காந்தியார் சொல்லுவாங்க, ஒரு நான் வயலன்ஸ் அந்த ஒரு பிரின்சிபல், அது மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு இருந்ததுன்னா அதுவே வந்து மக்களை வந்து திசை திருப்பும், திரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா இவன் வந்து நம்ம இவ்வளோ பண்ணோம் ஒன்றுமே பண்ணலையே, தவறாகவே அது ஒன்றுமே பண்ணலையே, அப்போ ஆண்டவரை பின்பற்றுறானா, அப்போ ஆண்டவர் எவ்வளோ சிறந்தவர் அப்படின்ற ஒரு, இதுவே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நம்ம எடுத்து போகிற ஒரு மார்க்கமாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு அமைதியாக இருத்தலும் வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து சாந்த குணமாக இருக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில். அப்புறம் அப்புறம் இன்னொரு நல்ல பண்புன்னு பார்த்தீங்கன்னா கருணை, கைண்ட்னஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாட்டில் வந்து நிறைய பார்க்கலாம், அது மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. இந்த ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஒரு அதாவது நல்ல ஒரு ஆண்டவர் ஜனங்கள் இந்த ஒரு வந்து இந்த நாட்டை வந்து மேம்படுத்தி அவர்கள் இந்த நாட்டை சீர்படுத்தி இந்த நாட்டை உருவாக்கிய விதம் பாருங்க, இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் நிறைய பார்க்கலாம் நம்ம நாட்டில் நம்ம பார்த்ததை விட. நம்ம எவ்வளோ அந்த ஒரு விசுவாசிகள் இருந்தால் அதனால இந்த ஒரு இந்த ஏற்றத்தாழ்வு இந்த ஆவிக்குரிய கனிகள் இல்லாததை வந்து நம்ம வித்தியாசத்தை பார்க்கலாம். நம்ம ஏன் வந்து இந்த நாட்டில் வந்து நல்லா முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா இதுவே ஒரு காரணம். இங்கே மக்களுக்கு வந்து அது இயல்பாகவே ஏன் இருந்ததுன்னா அது ஆண்டவர்கள் அது வந்து அவர்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு ஒரே ஒரு காரணத்தால் தான். ஏன் வந்து ஒரு வேல்யூ அதிகமாக இருக்கு இந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா இந்த ஒரு கிறிஸ்டியன் வேல்யூஸ், இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது கைண்ட்னஸ்னா என்ன சொல்றாங்கன்னா ஒரு டெண்டர் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் அ டிசையர் டு ட்ரீட் அதர்ஸ் ஜென்ட்லி ஜஸ்ட் ஆஸ் த லார்ட் ட்ரீட்ஸ் ஆல் பிலீவர்ஸ். ஆண்டவர் வந்து நம்ம என்ன தப்பு செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்து ஆண்டவரை வந்து நம்ம ஒருத்தருக்கிட்ட கோபமாகவும் ஒருத்தர்கிட்ட அன்பாகவும் இருக்கிறதில்ல, அது பாவியாக இருக்கட்டும் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கும் அது அவருடைய அன்பு வந்து எல்லார்கிட்டையுமே வந்து ஒரே சீரானதாக இருக்கு. மாதிரி நம்மளும் வந்து அந்த ஒரு ஒரு கைண்ட்னஸ் அந்த ஒரு கருமையோடு அடுத்தவங்களுக்கு நடந்து கொண்டோமானால் நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஆவிக்குரிய கனியாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிரதிபலிக்க ஒரு அது ஒரு ஏதுவாக இருக்கும். மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்துல பார்த்தீங்கன்னா களைப்படைந்து மிகுந்த பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வு அளிப்பேன். இந்த ஒரு கைண்ட்னஸ் வந்து நமக்கு எப்பெல்லாம் வந்து குறையுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலையில ரொம்ப களைத்திருக்கோம்னு வச்சுங்க, எல்லாம் வந்து டயரிங்கான வேலை, ரொம்ப ப்ரெஷர், ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷனை வந்து நம்ம சந்திச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம வந்து அன்பாக மற்றவங்க குழந்தைகிட்டையும் வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் நம்ம வந்து பேசுவோமா, ரொம்ப டயர்டாக இருக்கும், மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் நம்ம வந்து கருமையோடு இருப்போமா, நம்ம கைண்டாக இருப்போமா, இல்லை அதுதான் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கூட இதே வந்து மத்தேயு 11 28 30 பார்த்தீங்கன்னா ஃபார் மை யோக் இஸ் ஈஸி அண்ட் மை பர்டன் இஸ் லைட். யோக்குன்னு சொல்றது வந்து என்னன்னா ஆண்டவர் வந்து அந்த ஒரு கட்டளைகள் அவரை நடத்துதல், அந்த கடிவாளம் குதிரைக்கு போடுற கடிவாளம், அந்த கடிவாளம் வந்து அந்த ஒரு ஓட்டுநரோட கையில் இருக்கும்போது அந்த அவர் சொல்ற அந்த ஒரு திசையில் தான் அது போகும். அது மாதிரி ஆண்டவர் சொல்ற மாதிரி அதை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் பெருசாவே இருக்காது. அதே மாதிரிதான் வந்து முதல் வசனத்தை நான் வந்து அன்பின் படி இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆண்டவர், மற்றவங்களுக்கு அன்பு கூறுங்கள். அது மாதிரி அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஆண்டவர் கூறிய ஒரு பாதையில் நாம் நடப்போமானால் நாம் எந்த ஒரு கஷ்டத்திலும் நம்ம வந்து ரொம்ப மற்றவங்களுக்கும் வந்து ஒரு கருணையாய் இருப்போம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாம் மற்றவர்களோடு கருணையாக இருப்போம், நாம் நம்மோடு ஆண்டவர் கருணையாக இருக்கிறார் என்று நாம் உணர்வோமானால்
நாமும் மற்றவரோடு கருணையாக இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பெட்ஸ் வச்சுருப்பாங்க, நாய் குட்டி வளர்ப்பாங்க, சில பேர் வந்து இந்த ஒரு குதிரை இதெல்லாம் வளர்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு குழந்தைகள் இங்கே வளரும் குழந்தைகள்லாம் வந்து ஈஸியாக வந்து தே கெட் பாண்டட். இந்த ஒரு பிராணிகள் வந்து செல்ல பிராணிகள் வளர்க்கறது வந்து அவங்க ரொம்ப பிரியமாக இருக்கும், அவர்கள் வந்து அன்பாக இருப்பார்கள். அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து எனக்கு ஒரு ஒரு தருணம் இருந்தது. நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பால் வந்து கிரிக்கெட் பால் எடுக்க போகும்போது அந்த ஒரு நாய் வந்து எனக்கு கடிச்சிச்சு. கடிச்சிட்டு கிட்டத்தட்ட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊசி போடுவாங்க, அது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டது. இப்போ வந்து இன்னொரு காரணம், நம்ம வந்து நம்ம ஏன் வந்து மற்றவங்களோடு இது மாதிரி கருணையாக இருக்க முடியாத ஒரு காரணம்னா, நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை நான் கருணையாக இருந்துட்டேன்னா எனக்கு ஏதாவது நேருமா, இவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், நான் கருணையா இருந்துட்டேன்னா ஏதாவது பிரச்சனை வருமா, இதுவரை ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போய் ஏதாவது வந்துருமா, அந்த ஒரு பயம், அந்த ஒரு ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கையா இருந்தா எந்த ஒரு பயமும் இருக்காது. இப்போ வந்து அப்போ வந்து நம்ம வந்து மற்றவங்களோட வந்து கருணையா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இது ஒரு பெரிய ஒரு அளவில் பாத்தீங்கன்னா, இந்த மன்னிப்பு கருணை எல்லாம் வந்து நம்ம இந்த நாட்டையே எடுத்து ஒரு அந்த ஒரு பேர்ல் ஹார்பர் இன்சிடென்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து தென்கொரியாவோட இந்த ஒரு போர் இன்சிடென்டா இருக்கட்டும், ஜெர்மனியாவோ இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்ட நாட்டு வந்து வர முடியும்படி அந்த ஒரு நீதியின்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவர்களுக்கு அடிமையாக இருக்கலாம், இவர்களுக்கு கப்பம் கட்டலாம், அவர்களுக்கு வரி செலுத்தலாம், எல்லாமே செய்யலாம். நீங்க இவ்வளவு இவ்வளவு கொடுக்கணும், நாங்க தான் வந்து உங்களை ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் தவறு செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட கிரியை பாருங்க, அந்த ஒரு கருணைனால வந்து அந்த நாடுகள் வந்து முன்னேறி இருக்கு. இப்ப ஜப்பானாக இருக்கட்டும், தென்கொரியாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அந்த நாடுகளும் வந்து பாருங்க முன்னேறி இருக்கு. அவர்களுக்கும் வந்து இந்த ஒரு கருணை வந்து காட்டுவதனால் ஆண்டவர்களை வந்து அவர்களை அறியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இதே ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம அந்த நேரத்துல கருணையா இல்லாம வந்து தண்டிச்சிட்டோம்னு தண்டிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஜப்பானாக இருக்கட்டும், அந்த ஒரு வெறுப்பு உணர்ச்சி இன்னும் அதிகமாக தான் இருப்பாங்க. என்னதான் வந்து அந்த தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு இன்னொரு தருணத்துல அவர்களை திரும்பி தோற்கடிக்கணும் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. அப்ப வந்து அமைதி, அந்த ஒரு சாந்தம், இந்த மற்ற பண்புகள்லாம் கூட இழந்திருப்போம். ஒரே ஒரு போர் மாதிரி ஒரு சூழல், இப்போ ரஷ்யா கூட இருக்க மாதிரி அந்த ஒரு சூழல் எல்லா நாடுகளோடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்து போர்க்கருவிகள் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கணும், அதுல செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பெரிய அளவில் பார்க்கறோம். நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இன்னல்கள், நமக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான காரியங்கள் இதெல்லாம் மன்னித்து அவர்களோட கருணையா இருந்தோமானால் நாம் வந்து அவர்களுக்கு காட்டுகிற ஒரு நல்ல அந்த ஒரு கருணை ஆண்டவரை வந்து அவர்கிட்ட கிட்டி எடுத்து சேர்க்கும் என்று நான் சொல்லுகிறேன். அது மாதிரி இந்த ஒரு கருணையா இருப்பதும் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஈவு, அதை நாம் ஒரு அந்த ஒரு நல்ல கனியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் இவ்வளவு நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு கருணை, அந்த ஒரு அமைதி, சாந்த குணம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. எல்லாமே வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பின்னி சேர்க்கக்கூடியது என்னன்னா தேவ அன்பு. நாம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு, நாம் தேவன் மீது இருக்கிற அன்பு, நாம் அவர் மீது இருக்கிற நம்பிக்கை, இதன் அடிப்படையில் தான் எல்லாமே இந்த நல்ல இவுகள்லாம் நமக்கு வரும். இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலோ, இல்ல நல்ல ஒரு ஒரு செல்வம் இருந்தாலோ இது மட்டும் இது வரப்போகுது. இந்த ஒரு நம்பிக்கை, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஒரு அன்பு இருந்தால் மட்டுமே இந்த ஒரு நல்ல ஈவுகளை, நல்ல கனிகளை நாம் பெற முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா குட்னஸ், அது வந்து நன்மை அப்படி தமிழ்ல வந்து அழகிய சொல்றாங்க, அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, நல்ல குணம் நன்மை அப்படின்னு சொல்றாங்க குட்னஸ்னால. அதுக்கு நம்ம ஆங்கிலத்துல டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா, moral and spiritual excellence manifested in active kindness. Believers are commanded to exemplify goodness. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு முடியாம இருக்கு, ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா, சரிப்பா நான் ஜெயிச்சுக்கிறேன் போயிட்டு வா எல்லாம் சரியாயிடும். அப்படி அந்த ஒரு ஆக்டிவ் கைண்ட்னஸ் நமக்கு அவர்களுக்கு வந்து அந்த ஒரு நன்மையை வந்து பயக்கக்கூடிய விஷயங்களை வந்து
இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அது மாதிரி ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நிர்வாகம், ஒரு ஒரு பெரிய தொழிற்சாலை அது மாதிரியாக மாறிவிட்ட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. நிறைய மருத்துவத்துறையில பார்த்தீங்கன்னா சில மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ரொம்ப நாளாக வந்து இன் மார்க்கெட் ஆர் இன் அண்டர் ட்ரீட்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக இருக்கும், தற்செயலாக கண்டுபிடித்ததாக இருக்கும், ஆக்சிடென்டல் ஃபைண்டிங். அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன் வந்து மருத்துவர்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல மதிப்பு சேர்ந்ததுன்னா முதல் இருந்த காலங்களில் வந்து அவங்க வந்து அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த மாலை பொழுதை வந்து அவங்க முடிச்சுட்டு அவங்க வந்து மன நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ ஆண்டவரே இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலையே, அந்த ஒரு பாரத்திலேயே வந்து அவங்க வந்து அந்த ஒரு மாலை வேளையில் அந்த எல்லா நோயாளிகளையும் பார்த்துட்டு மாலை வேளையில் வந்து ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்களாம். அப்படிதான் வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினெல்லாம் கூட அப்படிதான், இந்த ராஞ்சனோகிராம் அப்புறம் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சது அவர்கள் உயிரையும் விட்டு வந்து அதெல்லாம் பண்ணாங்க அவ்வளோ விஷயங்கள். அது மாதிரி அந்த ஒரு குட்னஸ் அந்த ஒரு மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸலன்ஸ் எப்போ வரணும், நம்ம இதை வந்து நம்ம இதை செய்யணும் இது நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நிர்பந்தம், இந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு அன்பு அதை மற்றவங்க பிரதிபலிக்கணும் அப்படின்ட்டு போது நம்ம செய்கிற வேலை. இப்போ நான் ஐயோ எனக்கு கிராண்ட் இல்லையே நான் வந்து ஒரு போஸ்டாக்காகவே இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் நான் வந்து செய்கிற வேலையில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நான் இது என்னோட பணி இதை நான் செய்கிறேன், இதை நல்லா நேர்த்தியாக செய்கிறேன், இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், இது மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படியாக செய்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு நன்மை அந்த ஒரு குணம் இருந்தால் வந்து அது ஒரு ஒரு முக்கியமான ஆவியக்குரிய கனியாக அது கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து ஆண்டவர் வந்து ரெண்டு தெஸலோனிக்கர் 1:11 சொல்றாங்க, ஸோ வி கீப் ஆன் ப்ரேயிங் ஃபார் யூ ஆஸ்கிங் ஆஸ்கிங் அ காட் to enable you to live a life worthy of his call. May he give you the power to accomplish all the good things your faith prompts you to do. அதனால ஆண்டவரோடு நம்ம அந்த ஒரு நம்பிக்கை இருந்து நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து வாழ்க்கை ஒரு நாளை தொடங்கினோம் ஆனால் அது எவ்வளோ நன்மையாக இருக்கும் மற்றவங்களுக்கும். அடுத்து வந்து அதுக்குரிய கனி பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ் விசுவாசம் அப்படின்னு சொல்றாங்க, லாயல்டி அண்ட் ட்ரஸ்ட்வர்தினஸ். அது வந்து பழைய ஏற்பாடு காலமாக இருக்கட்டும், எது ஆண்டவர் கூறினாலும் அது பழைய ஏற்பாடு காலத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அவர் சொன்னதை வந்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார், அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் வந்து அவர் மீறுவதே இல்லை. இது வந்து அவர் வந்து எவ்வளவு வந்து நம்ம விசுவாசமா இருக்கிறார் ஆண்டவர், அதே ஒரு நற்பண்புகளை நாமும் வந்து பிரதிபலிக்கணும். நம் செய்ய வேலையாக இருக்கட்டும், நம் வீடாக இருக்கட்டும், நம் குழந்தைகளாக இருக்கட்டும், நம் நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், ஒரு 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 நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகுவதாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருந்து நம்ம ட்ரஸ்ட் விசுவாசமாக இருப்போமாயினால் நாம் செய்யும் வேலையில் நாம் விசுவாசமாக இருப்போமானால் அதுவே வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும், ஆவிக்குரிய ஒரு முக்கியமான கனியாக கருதப்படுகிறது. இதுக்கும் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும் ஃபெய்த்ஃபுல்னஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இந்த ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இந்த ஒரு ட்ரஸ்ட் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒருத்தருடைய ஒரு ஒரு நாட்டுடைய வேலை திறன், ஒரு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அவருக்கு எவ்வளோ உற்பத்தி திறன் எவ்வளோ இருக்கு, அவர் எவ்வளோ வந்து உற்பத்தி செய்கிறாங்க, எவ்வளோ லாபத்தை ஈட்டுறாங்க, அதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு நாட்டுடைய அந்த ஒரு பொருளாதார சக்தி அந்த ஒரு நாட்டுடைய கரன்சி வேல்யூ எல்லாமே டிட்டர்மைன் பண்ண முடியுது. இப்போ நம்ம அமெரிக்க நாடு மட்டும் வந்து வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்ப்போம், இவங்களுடைய அந்த ஒரு நாணயம் கரன்சி வேல்யூ தான் வந்து அந்த ஒரு ஆயில் சேல்லாம் வந்து இவங்களோட கரன்சியில தான் செல் பண்ற மாதிரி இருக்கும், இவங்களுக்கு வந்து நிறைய பேர் கடன் கொடுப்பார்கள், இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி தருவாங்கன்னு இருப்போம். நம்ம எல்லாமே வந்து அந்த வேல்யூ அந்த ஒரு அந்த ட்ரஸ்ட்வர்தினஸ் ஒரு நம்பிக்கை தினம். ஸோ அந்த ஒரு ஒரு நம்பிக்கையின் பால் வந்து எவ்வளோ வந்து பாருங்க ஒரு உழைப்பை விட ஒரு நாட்டின் உழைப்பை விட ஒரு பொருளாதாரத்தை விட அதை மீறி
ஒரு நாட்டின் நம்பிக்கை, அந்த அந்த நாட்டினோட நம்பிக்கையை வைத்து அவர்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு வந்து மேலே உயர்த்தப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. அது வந்து ஒரு ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஒரு நம்பிக்கைனா, எப்படியும் வந்து அவர்கள் வந்து திருப்பி கொடுத்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு இதுல, அந்த ஒரு ட்ரஸ்ட் வர்த்தினஸ் ஏன் ஜாஸ்தியாக்கணும். ஆவிக்குரிய இது ஒரு ஒரு பண்பு. நம்ம ஒரு சின்ன ஒரு வேலையா இருக்கட்டும், நம்மளை நம்பி ஒண்ணு ஒருத்தர் கொடுத்துட்டு போகலாம், அது நம்ம வந்து நம்பத்தக்க வகையில் நம்ம செய்வோமானால், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா இருப்போமானால், நாம் வந்து அந்த ஒரு இடத்துல நாம் வந்து ஒரு 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 சாட்சியா இருப்போம் ஆண்டவருக்கு. இந்த ஒரு முக்கியமான ஆவிக்குரிய குறி கனி வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று வந்து பறைசாற்றி கொண்டே இருக்கும். நம்மை ரொம்ப நம்புவாங்க. இது அவங்களுக்கே வரும், ஏன் அடுத்தவங்களோட இவ்வளவு கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கான், ஏன் ஒருவேளை இந்த பண்புகள் எல்லாம் இருக்கு இவங்கிட்ட, இவனை நம்பலாம் அப்படின்றது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை வந்து அவர்கிட்ட வந்து எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்டில்னஸ், இதுதான் வந்து நற்பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஜென்டிலா இருக்கதே வந்து தமிழ்ல அழகா வந்து நற்பண்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நேரத்துல வந்து அமைதியா இருப்பாங்க, ஒரு நேரத்துல வந்து அவங்க வந்து கோபமா இருக்கலாம், சில நேரத்துல ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க. அந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா, ஜென்டில்னஸ் பெட்டர் டிரான்ஸ்லேட்டட் அஸ் மீக்னஸ், இட் இஸ் அ ஹம்பிள் அண்ட் ஜென்டில் ஆட்டிடியூட் தட் இஸ் பேஷண்ட்லி சப்மிசிவ் இன் எவ்ரி ஆஃபென்ஸ் while having no desire for revenge or retribution. In the New Testament, it is used to describe three attitudes. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, submission to the will of God, number one, teachability and consideration of others. இப்போ நமக்கு நம்ம நோக்கி வர ஒரு துயரமான ஒரு சுச்சுவேஷன்லையும், நம்மளை யாராவது வந்து கடிந்து கொண்டு நம்மளை வந்து காயப்படுத்தியிருந்தாலும், அந்த ஒரு நேரத்துலையும் வந்து நம்ம ஜென்டிலா அமைதியா நம்ம எடுத்துக்கோ, கோபம் கொள்ளாமல் ஜென்டலா சொல்வோமானால், அது வந்து ஆண்டவருக்கு நம்ம வந்து கீழ்ப்படியறதா இருக்கும். ஏன்னா பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அவர் சிலுவையில் அறிஞ்சாங்க, அவர் அடித்தாங்க, திருப்பி அடிக்கல, சிலுவையில் அடைஞ்சாங்க, அப்பவும் வந்து அவர் திருப்பி வந்து எந்த ஒரு சாபமும் கொடுக்கல அவர். ஆனா அதுக்கு மாறாக அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னது என்று அவர்களுக்கு தெரியாது, அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு நல்ல பண்பு பாருங்க. இதே மாதிரிதான் வந்து எனக்கு வந்து, நான் வந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் வந்து வருவதற்கு ரொம்ப ஒரு கிராஸ்பிங் இதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நல்ல பண்புகள், என் நண்பர்களோடு இருந்த ஒரு நல்ல பண்புகள். இப்படிதான் வந்து நான் ஒரு கல்லூரி காலத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், உடனே கோபம் வந்துவிடும். அப்பதான் வீட்டுல இருந்து நம்ம கல்லூரிக்கு போயிருப்போம், ஹாஸ்டல்ல தங்கியிருப்போம், அடுத்தவங்க கேலி செய்யறது நம்ம, அப்போ வந்து உடனே கோபம் அடைஞ்சிடும். இப்போ வந்து ஒரு நண்பர், எனக்கு ஒரு கிறிஸ்துவ நண்பர், இப்போ வந்து சென்னையில் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு வந்து அவர் ஒரு ஒரு டைரக்டராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார்னா, தயாளன், சம்படி டஸ் அவர் நான் கேட்பேன், நீங்கள் உங்களுக்கு மட்டும் எப்படி கோவமே வரமாட்டேங்குது, எனக்கு கோவம் வருதே அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்லுவார் அந்த நண்பர், தயாளன், இஃப் சம்படி டஸ் சம்திங், எய்தர் தே டூ இட் பிகாஸ் ஆஃப் தர் இக்னரன்ஸ் or because of their innocence. Neither way, we can do something for it. ஒருத்தர் அறியாமை, ஒருத்தருடைய பேதைமை, இதற்காக வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ற ஒரு அந்த ஒரு நடவடிக்கைக்காக அவர்கள் மீது நம்ம வந்து கோபம் கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, இது இது இந்த காரணத்தினால்தான் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம உணர்ந்தாலே, நமக்கு அவங்க மேல இருக்க அந்த ஒரு கோபம் இருக்காது, நம்ம வந்து அவங்களோட ஒரு ஜென்டிலா வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, கடைசியில அவங்க சொல்றது வந்து செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கம். இதுக்கு வந்து முக்கியமா வந்து நிறைய வலைதளங்கள்ல வந்து ஒரு உதாரணமா சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸ். இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு பல ஒரு அந்த ஒரு விளையாட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ், ஒரு உலக அளவுல வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஒரு ஒரு நாட்டையே அவங்க வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க, அவங்க வந்து முன்னெடுத்து செல்றாங்க அப்படின்னா, பயங்கரமான தேர்ச்சி இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய நாட்டுல வந்து அந்த ஒரு கால்பந்து வீரர்கள் வந்து
போய் அவர்கள் ஷூ இல்லைன்னு திரும்பி அனுப்பிச்ச ஒரு நமக்கு நிகழ்வுலாம் ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் எல்லா தகவல்கள்லாம் போய் நல்லா சென்றடைகிறதுனால அவ்வளவு தேர்ச்சி இருக்குமா அவங்களுக்கு, இதைதான் உண்ண வேண்டும், இவ்வளவுதான் உண்ண வேண்டும், இவ்வளவு நீர் பருக வேண்டும், இவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், இவ்வளவு நேரம் நாங்கள் தூங்கணும், இவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இவ்வளவு தூங்கி இருக்கணும், ஒரு கிரிக்கெட் ஒரு விளையாட்டாக இருக்கும் அவ்வளவு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு ஒரு இராணுவத்தில் இருக்கவங்களை பாருங்க எவ்வளவு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு மிலிட்டரி அந்த ஒரு டிசிப்ளின். அது என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு அதாவது இந்த 1 கொரிந்தியர் 9:25 பாத்தீங்கன்னா ஒரு அழியக்கூடிய ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஒரு கிரவுன் என்ன சொல்லுவாங்க கிரீடத்துக்காகவே இவ்வளோ பண்றாங்களே, இவ்வளோ ஒரு சுய கட்டுப்பாடு, இவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, நம்ம அழியாத ஒரு பொருளுக்காக நம்ம போனோம்னா ரட்சிப்புக்காக போனோம்னா எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் வாழ்க்கையில. ஆண்டவருடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு வந்து பிரதிபலிக்க வேண்டாமா? ஆண்டவருடைய நல்ல ஈவுகளை நல்ல கனிகளை அடுத்தவருக்கு பிரதிபலிக்க வேண்டாமா? அது ஆண்டவர்களுக்கு நம் நல்ல செய்தியை நாம் கொண்டு சேர்ப்பதற்கு இது ஒரு வாயிலாக இருக்காதா? இதை நாம் நினைத்து கொண்டு நாம் நம்மளை நம்ம வந்து சரியாக நடத்தி ஆண்டவர் கூறிய வழிகளில் நாம் நடப்போமானால் இந்த நல்ல கைகள் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும், நம்ம நம்மை வைத்து ஆண்டவர் மற்றவர்களுக்கும் ஒரு பயனாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி. இந்த ஏதேனும் பிழை ஏதேனும் இருந்தால் என்னை திருத்துங்கள். நான் அடுத்த தடவை இது முக்கியமாக எனக்கு நான் பல விஷயங்கள்ல தவறி இருக்கும். நம்ம வந்து மத்திய அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்கோம் யூ ஷுட் நாட் டீச் இஃப் யூ நாட் ஏபிள் டு வாக் பை தட் வே. நான் எவ்வளவு விஷயங்கள் தவறி இருக்கும், இந்த ஒரு ஆவிக்குரிய கனிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், வீடாக இருக்கட்டும், வேலை செய்யும் தளவாக இருக்கட்டும், இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இப்படி இருக்கும்போது நான் திரும்ப திரும்ப இது ஏன் நம்ம இழக்கிறோம், ஏன் நம்ம வந்து பிலிப்பண்ணா கூட சொல்லுவாங்க நல்லா அவங்க வந்து வேலை ஸ்தலத்துல வந்து நடத்தும் போது நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கோம், ஆண்டவருக்கு போட்டி சொல்றோம், ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தா உடனே வந்து பின்னடைஞ்சு போயிடுறோம், ஏன் ஆண்டவரே நடக்குமே அப்படின்னு ஏன் இருக்குன்னா ஆண்டவரோடு அந்த ஒரு சப்கான்சியஸ்லி அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஃபெய்த் அந்த ஒரு ட்ரஸ்ட் அது இல்லாத ஒரு காரணத்தினால் அந்த என்ன ஆகும்னா அடுத்த மற்ற கனிகளையும் நம்ம வந்து பெறாமல் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கும் புரோஜனமாக இருக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்காக நாம் ஆவியானவரை நாம் தியானித்து ஆண்டவரை நம்ம வந்து ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவர் அன்பை மற்றவர்களுக்கும் பிரதிபலிப்போமாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. ஆமேன்.